ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னுலகமென்வீடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஈவினிங் விலாக் தான். ஈவினிங் வந்து இப்போ நாங்கள் வெளியில் அவுட்டிங் கிளம்பியாச்சு. வெளியில் கிளம்புறதுனாவே வந்து பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பி தான். உடனே கீழே ஓடிட்டாங்க மேடம், நம்ம வரமா இல்லையா எதுவுமே பார்க்குறது இல்லை, மாஸ்க் இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்க்கை வாங்குறதுக்காக மேலே வந்தா. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். பாப்பாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. இருக்கிற கொலுசு, இப்போ போட்டிருக்க கொலுசு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வாங்கினப்பே சின்னதாக வாங்கியாச்சு. அத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது காலில் வாங்கினே பத்தலை, ரிட்டர்ன் பண்ணனா பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் கிடக்கிற வரைக்கும் கிடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாப்பா வந்து ஒரு கொலுசை கழட்டி கையில் வச்சுருந்தா. ஏமா கழட்டி கையில் வச்சுருக்கேன், இங்கே குடும்பம் நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கின பாருங்க. அப்போ தான் பார்த்தேன் அந்த இடத்துல வந்து ஒரு கொலுசில் விட்டு போயிருந்தது. கண்டிப்பாக எங்கேயாவது போகிற வழியில் விழுந்துருமோ, இப்போ உடனே வாங்க முடியுமான்னு சொல்லி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நம்ம போய் வாங்குறதா இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி வாங்குறது வாங்குகிறோம், டக்குன்னு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வாங்கிடுவோன்னு சடனாக பிளான் பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். அவள் போட்டிருந்த கொலுசை வந்து போட்டுட்டு அதே மாதிரி கொலுசு கொஞ்சம் பெருசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். அங்கே நான் போயிருந்தப்போ அவங்க அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்களே டிசைன் மாடலாம், அதில் வந்து பார்த்துட்ருக்கப்பே பாப்பா வந்து அது நிறைய முத்து இருக்கிற மாதிரி இருக்கதான் லைக் பண்ணா. ஏற்கனவே அது மாதிரி தான் போட்டிருந்தா. நம்ம வந்து இந்த வருஷம் வந்து கொலுசு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் அத்தை வந்து பேர்டேக்கு இந்த கொலுசு எடுத்து கொடுத்தாங்க. சரியா இந்த கொலுசே வந்து போட்டுக்கிட்டு மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். பார்த்தா அந்த கொலுசு விட்டு போயிடுச்சு. சரி அகெயின் வந்து முத்து வச்ச மாதிரி வாங்க வேணாம், இதே வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா. பாப்பா வந்து எனக்கு முத்து வச்ச மாதிரி தான் வேணும், அப்போ தான் நான் நல்லா ஜங்கு ஜங்கு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே, அவளோட ஆசைக்க போய்ட்டுருவோம். ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம்குள்ளே தான் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அவளுக்காக நம்ம வந்து போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்புறம் டக்குன்னு வந்து இந்த கொலுசு தான் வந்து வாங்கினோம். ஒவ்வொரு கொலுசாக வந்து வாங்கி நம்ம சைஸ்க்காக காலில் போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு திருப்பி அவங்கக்கிட்டே கொடுக்குறத பார்க்குறப்ப அவளுக்கு வாங்குறாங்களா இல்லையா என்ன நடக்குதுன்னு புரியாமல் தான் உட்காந்துருந்தான். அதனால் டக்குன்னு அவளை சின்னதாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அம்மா வந்து கொலுசு விற்க தான் இந்த கடைக்கு வந்தேன், வித்துட்டேன். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கொலுசு வாங்கல, அவங்க இந்த சைஸான்னு பார்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்பதான் எடுத்துக்கிட்டாங்க, வித்துட்டு தான் காசு கொடுத்துருக்காங்க கார்ல வச்சு. கொலுசு வேணாம்ல, வா போலாம் வீட்டுக்கு போலாம், பாய் சொல். கொலுசு கொடுத்துட்டாங்களா இல்லையா? தேசு கொலுசு கொடுத்துட்டாங்களா இல்லையா? வாங்கலையா இன்னும்? அச்சோ பாவமா இருக்கு தேச. பார்த்தா பர்ஸ் வாங்க தான் வந்தோம், பர்ஸ் வாங்கியாச்சு, வாங்க வீட்டுக்கு போ. அப்பா கையில என்ன பேக்கு? திறந்து காட்டுங்க, அப்பதான் பிள்ளை வரும். ஹாப்பியா? அது பில்லு கொடுங்க, பில்லு உள்ள உள்ள போ. பழமா பாய் சொல்லுங்க. மாமி தேசிங்க பாரு,
இங்க பாரு இதாமா நல்லா இருக்கு கழுத்துல பிரைட்டா பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு இருக்கிறப்ப வெளியில் வந்து நான் ஒரு செயின் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஒரு டைம் வந்து நாங்கள் டீ நகருக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவள் கழுத்துலேருந்து டக்குன்னு அது யதார்த்தமாக அருந்து விழுந்துட்டு போகிற வழியிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நான் கையில் வாங்குறேன். வாங்கினதோடு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்குள்ளே போட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சரி அந்த செயினை எடுத்து பார்ப்போம், என்ன ரொம்ப விட்டு போயிட்டானான்னு தெரியல, கிடச்ச வரைக்கு நம்மளுக்கு பரவாயில்ல காணா போகாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா பேக்குள்ளே நான் கையை விட்டு அலசி ஆராய்ச்சிலாம் பார்க்குறேன், செயின் இல்லை. எப்படா நம்ம கையிலேருந்து மிஸ் ஆகிருக்கும், எப்படி நம்ம தவறாமல் கையிலேருந்து பேக்கில் போகிறோன்னு கீழே போட்டுட்டோம் போல இருக்குன்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் எனக்கு நான் அந்த ஹேண்ட்பேக்கை கையில் தான் வச்சுருக்கேன், ஹேண்ட்பேக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கேன். பட் அந்த செயின் வந்து எனக்கு அந்த பேக்கை பார்க்குறப்பெல்லாம் காணா போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் எப்போவும் மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அடுத்து ஒரு வீட்டுக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைம் வந்து எல்லா பேகையும் எடுத்து நம்ம பேக் பண்ணுறது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கப்போ அந்த பேகை வந்து நான் யதார்த்தமாக உதறேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த பேக்குள்ளே இருந்து நம்மளுக்கு அந்த செயின் வந்து உள்ளே வந்து வெளியில் விழுந்தது. அப்படியே எனக்கு ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது. அத்தனை வருஷமாக அது எங்கே 2 வருஷமாக அந்த பேக்குள்ளே தானே அந்த செயின் இருந்திருக்கு. நம்ம எத்தனையோ வாட்டி அந்த பேக்கை யூஸ் பண்ணுறோம். வந்து காணா போயிடுச்சுன்னு சொல்லி தேரப்பையும் கையை உள்ளே விட்டு துருவி இருவி எப்படியாவது கிடச்சிடாதா எங்கேயாவது சிக்கிட்டுருக்காதா அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் அது கிடைக்கல. நான் மட்டும் பார்க்கல, வீட்டில் இருந்த எல்லோரும் தான் பார்த்தோம். ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து பார்த்து அப்பையும் கிடைக்கல. அதனால வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழித்து அது எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடச்சிது. அதுக்கப்புறம் அது எங்கேயோ அவளுக்காக ஏதோ வாங்கினப்போ அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் செயின் வாங்கணும்னு 2-3 டைம் யோசித்தேன். சரி வேண்டாம், ஸ்கூலுக்கு போகிற டைம்லலாம் போட முடியாது நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருந்தேன். ஸ்கூலும் நம்மளுக்கு ஓப்பனெலாம் லாக்டவுனும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த லாஸ்ட் இயர் வந்து பர்த்டே அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பையும் வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு சடனாக முடிவை கேன்சல் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து சரி வந்தது வந்துட்டோம், செயின் பார்த்தோம், டிசைன் பிடிச்சிருந்தது, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கினோம். இப்போ கேக் வாங்குறதுக்காக வந்துருந்தோம். கலர்ஃபுல்லாக அவ்வளோ கேக்கு, ஒன்று பார்க்க பக்கம் அவ்வளோ ஆசையாக இருந்தது. இது வந்து நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மேரிஸ் கார்னரில் இருக்க ஷாப்பு. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து நியர்பையில் நல்ல ஒரு கிராண்டான ஷாப்னால் இது தான். சரி அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து ஊருக்கு போகிற பிளான்லாம் இருக்கும் அப்படின்றனால அங்கேயும் கொஞ்சம் கேக். அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்கே நாங்கள் போகிற பிளான், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அம்மா அப்பாவும் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டாங்க, காலையில் அவங்கள பார்க்க முடியாது. அதனால் சரி நம்ம இன்றைக்கி நைட்டே வந்து அவங்களுக்கு கேக்லாம் கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம், அடுத்த நாள் காலையிலே வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் குடிலாம் வச்சு அப்பா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்காகவே தான் மெயினாக வந்து யோசித்தாங்க. அப்பா இல்லைன்னா கூட இந்த வருஷம் வந்து நான் குடில் பண்ணுறேன் ஐடியாவே இல்லை. பாப்பா வந்து ஸ்டார் வந்து கட்டாததுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தப்போ ஏன் இன்னும் ஸ்டார் கட்டில் கட்டுங்க கட்டுங்கன்னு அவங்கள கட்டாயப்படுத்தி கட்ட வச்சுக்கிட்டு இருந்தா. அதனால் சரி குடிலும் அவளுக்காக செட் பண்ணிடுவா, இல்லைன்னா குடில் செட் பண்ணலான்னு கேட்டு 1000 கேள்வி கேட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்றனால எல்லா வீட்டு வாசலையும் ஸ்டார் லைட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஈவினிங் டைமில் நாங்கள் அந்த டைம் அவுட்டிங் போனதே வந்து பார்த்திங்கன்னா செம ஹாப்பி தான் பாப்பாவுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் வீட்டில் வந்து அப்பா வந்து கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஈவினிங்கே வந்து கேக் கட் பண்ணி செலப்ரேஷனே முடிச்சாச்சு. Happy birthday Jesus. சொல்லுங்க. சொல்லு. Happy birthday Jesus. சொல்லுங்க. Happy Christmas. Happy birthday Jesus. Happy birthday Jesus. சொல்லு. நாங்கள் வந்து வரோம்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் இன்ஃபார்ம் பண்ணலை, சடனாக போய் நின்றது தான். நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் வந்து போய் அம்மா அப்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். மீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மாமியார் வீட்டுக்கு போகலாம், நாத்தனார் வீட்டுக்கெலாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து அம்மாவும் அப்பாவும் பூர்ணிமாதா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போனாங்கன்னா காலையில் விடிய காலையிலே கிளம்பிடுவாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வர்றதுக்கு. அதனால டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி ஈவினிங்கே வந்து அவங்கள பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். அதனால தான் நம்ம அப்படியே ஷாப்பிங் போனதோடய இங்கே வந்தது. நல்லா ஜாலியாக கொண்டாடுவேன் குடி போட்டு கிறிஸ்மஸ் தாத்தா
சொல்லுங்கள்.